ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கையை வீசிக்கொண்டு ரேஷன் கடைக்கு இனி போகலாம் தமிழக அரசு புதிய அறிவிப்பு எந்த மாவட்டத்திற்கு முதலில் தொடங்கப்பட்டது மற்ற மாவட்டங்களுக்கு எப்போது தொடங்கப்படும் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நியாய வலை கடைகளில் வழங்கப்படும் ரேஷன் பொருட்களை பாக்கெட்டுகளில் அடைத்து விநியோகம் செய்யும் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் பொருட்களை பாக்கெட்டில் அடைத்து விநியோகம் செய்யும் திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியுள்ளது முதன் முதலாக சேலம் மாவட்டத்தில் ஒரு ரேஷன் கடையில் தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அனைவருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து உறுதி செய்யும் பாதுகாப்பினை பொருட்டு தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டம் சிறப்பு பொது விநியோக திட்டம் ஆகியவற்றின் மூலம் அத்தியாவசிய பண்டங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கார்டு மூலம் விநியோகம் செய்து வருகிறது தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டம் மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் மூலம் அரிசி சர்க்கரை கோதுமை பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியன தமிழ்நாடு நுகர்வோர் மாணிப கழகம் மூலம் கொள்முதல் செய்து முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து கிடங்குகளில் இருப்பில் வைத்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு ரேஷன் கடைகளில் விலை அங்காடிகளின் மூலம் ரெண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இவ்வாறு விநியோகம் செய்யப்படும் அத்தியாவசிய பண்டங்களை சிலர் முறைகேடாக கள்ளச்சந்தையில் விற்று அதிக லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றனர் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை அலுவலர் மற்றும் குடிமை பொருள் குற்ற துறை அலுவலர்கள் தொடர்ந்து ரோந்து பணியில் மேற்கொண்டு அத்தியாவசிய பண்டங்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலில் ஈடுபடுவோரோ உடந்தையாக செயல்படுவோர் மீது இன்றியமையா பண்டங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மற்றும் தொடர்புடைய கட்டுப்பாட்டு ஆணையத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய மேல் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மேலும் ரேஷன் பொருட்களை கள்ளச்சந்தையில் பிற்பதை தடுக்கும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அதாவது இனி ஜிபிஎஸ் கூடிய வழித்தடம் அமைக்கப்படும் இந்த வழித்தடத்தில் மட்டும் வாகனங்கள் செல்ல வேண்டும் வாகனங்கள் கண்காணிப்பு ஜிபிஎஸ் மூலம் செயல்படுத்தப்படும் லாக் உள்ளிட்ட வசதிகள் கொண்டு வரப்பட உள்ளன மேலும் ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட சோதனை அடிப்படையில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது முதற்கட்டமாக தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் ஒரு ரேஷன் கடையில் மட்டும் தற்போது ரேஷன் பொருட்களை பாக்கெட் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது சுத்தத்தை உறுதி செய்யும் வகையிலும் கடைகளில் அரிசி அளவு குறைவதை தடுக்கும் வகையிலும் இனி பாக்கெட்டுகளில் விற்கும் முறை அமலுக்கு வருகிறது இவ்வாறு படிப்படியாக மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி